இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பார். அதே நேரத்தில் அவர் வகித்த இலாக்கா மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு. மின்சாரத்துறை என்பது தங்கம் தென்னரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் முத்துசாமி வீட்டு வசதி துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவருக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டு தமிழக நிதி மற்றும் மனிதவள மேம்பாடுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு கூடுதலாக மின்சாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியானது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் 2 நாட்களுக்கு முன்பு கைது செய்திருந்தனர். அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அமைச்சருக்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் முடிவெடுத்துள்ளனர். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் இலாக்காவான மின்சாரத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையை வேறு அமைச்சர்களுக்கு மாற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பரிந்துரை செய்துள்ளார். அதாவது மின்சாரத்துறையை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையையும் பிரித்து வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். மேலும் செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக தொடரவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதலில் இந்த ஆணைக்கு ஆளுநர் தனது மறுப்பை தெரிவித்துள்ளார். பிறகு துறைகளை மாற்ற ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். ஆனால் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் தொடர்வதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடல்நலக் குறைவால் செந்தில் பாலாஜியின் துறைகள் மாற்றப்படுவதாக கூறியுள்ளார் முதலமைச்சர். ஆனால் உண்மை என்னவென்றால், குற்றவியல் நடவடிக்கை எதிர்கொண்டு தற்பொழுது நீதிமன்ற காவலில் இருக்கிறார் செந்தில் பாலாஜி. அவரை எப்படி அமைச்சரவையில் தொடர வைக்க முடியும் என்று நியாயமான கேள்வியோடு ஆளுநர் தனது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்.